Hi friends, welcome back to Chennai Mottai Maadi Kozhi Valarppu. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம என்ன டாபிக் பார்க்க போறோனா மழைக்கால பராமரிப்பு. கோழிகள் வந்து மழைக்காலத்துல எப்படி பராமரிக்கணும்னு பார்க்க போறோம். So, நம்ம கூண்டு பார்த்தா தெரியும் அங்கங்க வந்து பேக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஷீட்லாம் பாத்தீங்கன்னா நைட் வந்து வாஷ் பண்ணி போட்டது. இப்போ பாத்தீங்கன்னா மழையில வந்து நல்லா நனைஞ்சிருச்சு. So, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போய் நான் ஃபேன் காத்துல போட்டு காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். மழை இப்போ கூட தூறிட்டு தான் இருக்குது. பாருங்கள் மாடி ஃபுல்லாக மழை தண்ணி, இதில் தான் மழை தண்ணி வந்து ஃபுல்லாக ரொம்பிடுச்சு வேற. ஸோ சென்னையில் வந்து இன்றைக்கெல்லாம் மழை நல்லா மழை வந்துட்டுருக்கு. செடியெலாம் பாருங்கள் நல்லா நனைஞ்சு போயிருக்கு. ஸோ இன்றைக்கனால இன்றைக்கி யாரையும் நான் வந்து திறந்து விடலை. எல்லோரும் உள்ளே பாருங்கள் ஒரே கலாட்டால் போயிட்டுருக்கு. ஸோ ஷீட்டும் என்னால் மாற்ற முடியல, ஃபுல்லாக நினச்சி ஒரு மாதிரி பண்ணி வச்சுடுச்சுங்க. குஞ்சுலாம் பாருங்கள் இது உள்ளே இருக்குது. மழை காலத்தில் எப்படி நம்ம கோழிகளை வந்து மெயினாக பார்த்துக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் டேஸை விட மழை காலத்தில் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கணும். அதாவது என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து மழை காலத்தில் கோழிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மழை வந்துட்டுருக்கு, இல்லை மழை நின்றுடுச்சுன்னா கூட சரி, மழை வெயில் இல்லைன்னா நீங்கள் கோழிகள் வந்து திறந்து விட வேண்டாம், கூண்டுக்குள்ளே வச்சுருங்க. தீவிரம் எல்லாமே அந்த ஒரு நாள் வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது கோழிங்க. ஏன்னா மழை காலத்தில் வந்து வெளியே மேய விட்டோன்னா இங்கே பாருங்கள் இந்த தண்ணியெலாம் இருக்குல்ல, இந்த தண்ணியெல்லாம் குடிக்கும், அதனால சளி பிடிக்கும். அப்படி இல்லைன்னா கோழிகள் வந்து மழையில் நனையும் போது கண்டிப்பாக சளி பிடிக்கும். ஸோ நம்ம அந்த தண்ணி வச்சுருக்கிறோம், அந்த தண்ணி குடிக்காது கோழிங்க. மோஸ்ட்லி கீழக்கிற தண்ணி தான் குடிக்கும். இப்போ நார்மல் டேஸ்னால் தரையெல்லாம் காய்ச்சிருக்கும், அந்த தண்ணி போய் குடிக்கும். இப்போ மழை டைமில் என்ன ஆகலாம், இப்போ எல்லா இடமும் தண்ணியாக இருக்கனால இந்த தண்ணி தான் குடிக்கும். அதனால் மழை காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு கோழிகள் வந்து காலையில் திறந்து விடாதீங்க. ஒரு 8 மணி 9 மணி ஆனால் கூட வெயில் அடித்தா திறந்து விடுங்க. இல்லை அன்றைக்கி ஃபுல் டே மழைனாலும் கோழிகள் வந்து ஃபுல் டேவே திறந்து விட வேண்டாம். நீங்கள் உள்ளேயே தண்ணி தீவனம் எல்லாமே வச்சுடுங்க. நான் அப்படி தான் வச்சுட்டேன். அதே போல் மழை டைமத்தில் டே டைம் அதாவது பகல் நேரத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்க்ரீனு இல்லைனா ஏதாவது பேனர் ஷீட்டு இல்லைனா இந்த மாதிரி கோணிப்பை இல்லைனா ஏதாவது சாரி இல்லைனா ஏதாவது என்ன கிடைக்கிதோ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓப்பனாக வைக்கக்கூடாது, ஏன்னா சில்லுன்னு காற்று உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து அதே போல் சாரல் படாமல் பார்த்துக்கணும், தண்ணி உள்ளே படாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கோழி வந்து ஈரம் படாமல் பார்த்துக்காங்க. மழை நேரத்தில் வெளியே மேய விடவே கூடாது, சளி பிடிக்கும், கண்டிப்பாக சளி பிடிக்கும். அதே போல் வந்து ஈரக்காற்று போகாமல் பார்த்துக்கணும். ஸோ எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுக்காங்க. நல்ல வெயில் அடிச்சதுன்னா அப்போ திறந்து விட்டால் போதும். இல்லை ஃபுல் டே மழையே இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் கூண்டுக்குள்ளே வைக்கிறதுனால கோழிக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ முட்டை போகிற கோழி அந்த கூண்டுக்குள்ளேயே முட்டை போடுவோம். நீங்கள் அப்பப்போ போய் செக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக வேறு வழி கிடையாது. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கோழி மேய விடல, உள்ள ஒரே சண்டை நடக்குது. நானும் வந்து மழை நின்ன அப்புறம் தான் இப்போ வெளியே வந்திருக்கிறேன். ஸோ ஃபுல்லாக மழையாக இருக்குது. இன்னும் ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். நேற்று நம்ம போட்ட ஷீட்டே வந்து இப்போ தான் ஃபேன் காற்றுல போட்டு காய வச்சு எடுத்தாந்து போட்டுட்ருக்குறேன். ஸோ இப்போ ஒரு ஷீட்டு காஞ்சிருக்கு, நம்ம குஞ்சுக்கு மாற்றணும். இது உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய கோழியெல்லாம் விட்டுட்டேன். கருப்பியோட குஞ்சு எடுத்து நான் தனியால் விட்டுட்டேன், ஏன்னா பெரிய கோழியோட சின்னது விட முடியல, கொத்துதுங்க. ஸோ இப்போ மேய விடாதனால எல்லோரையும் கூண்டுக்குள்ளே தனித்தனியாக வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த ஃபுல்லாக அந்த ஃப்ளோரை கொடுத்துட்டு குஞ்சுகளை அங்கே வச்சுட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மழை காலத்தில் வெளியே விடாதீங்க, உள்ளே வச்சுக்கோங்க, சளி பிடிக்கும். அதே போல் கூண்டு சுற்றி கவர் பண்ணி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த காற்று வந்து சில்லுன்னு போகாமல் இருக்கும், சளியும் பிடிக்காது, சாரல் படாமல் இருக்கும். ஸோ நான் வந்து முன்னாடி இந்த சாரிலாம் போட்டுக்கிறதுனால சாரல் அவ்வளோவா உள்ளே போகாது. இருந்தாலும் நான் இது எதுக்கு போட்டுக்கிறேன்னா சில்லுன்னு காற்று வராமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ எங்கள்கிட்ட பெரிய ஷீட் இல்லை, பின்னாடியில் பேனர் போட்டேன். இந்த சைடு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் முட்டை இல்லைனாலும் சாரி தான் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி யாரும் வெளியே விடனால எல்லோரும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ளே ஒரே சவுண்டு, தீவனெல்லாம் கொட்டி இது பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ குஞ்சுஸும் வந்து உள்ளதாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்க அவங்க எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க ஷீட்டை. ஸோ இப்போ இவங்களுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவங்களோட ஷீட்டை மாற்றணும். தண்ணியெலாம் வந்து கூண்டில் வச்சுட்டு போயிட்டேன். இவங்களுக்கும் பாருங்கள் தண்ணி இது உள்ளே வச்சுட்டேன், தீவிரம்னு வச்சுட்டேன். உள்ளே ஒரே சண்டை நடக்குது. மழை காலம் வந்தாலே கொஞ்சம் இதுதான் ப்ராப்ளம், இந்த கோழி வந்து வெளியே மேய முடியாது. எல்லோரும் வராங்க, யாருமே இங்கே யாரும் நீ கிடையாது ஓகேங்களா.
ஷீட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. ஸோ மழை காலத்தில் இதுதான் ஒரு ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வெயில் வெயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விடுங்க. நம்ம குஞ்சு சிங்கத்தை தனியாக விட்டுட்டோம், இங்கே பாருங்கள் தனியாக அவங்க சுற்றிட்டுருக்குறாங்க. இது உள்ள ஃபஸ்ட்டு கத்திட்டு இருந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. தண்ணி உங்களுக்கு இங்கேயே வச்சுட்டேன். ஸோ இது மொட்டை மாடின்னு இல்லை, நீங்கள் திறந்த வெளியில் வளர்க்குறவங்க கூட மழை நேரத்தில் கோழிகளை வெளியே விடாதீங்க. அது வந்து சளின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வெள்ளை கழிச்சல் கொண்டு போய் அது கோழி இறக்குற வரைக்கும் போயிடும். அதே போல் குஞ்சுஸ் கூட சரி, சின்ன சின்ன குஞ்சுலாம் இருந்ததுன்னா சாரி மழையில் விடவே கூடாது. குஞ்சுலாம் வளர்க்குறீங்க கோழி குஞ்சுன்னா அவங்கள கூட வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி, ஹீட் கொடுக்குற மாதிரி சுற்றி துணிகினி எதாவது சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு முதல்ல ஷீட்டை மாற்றிட்டு உங்களுக்கு நம்மளோட கோழி குஞ்சுலாம் காமிக்கிறேன். மழை காலத்தில் வந்து எப்படி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி, இவங்க எப்படி இங்கே மேய விடுறது. நான் அப்படியே வந்து காலையில் கொஞ்சம் மழை நின்னப்புறம் மேய விட்டேன். சரி கொஞ்சம் அவங்க உள்ளே அடைச்சி வைக்க வேண்டான்ட்டு திரும்ப சாரல் வந்துருச்சு, திரும்ப எல்லாரையும் போட்டு உள்ளே அடைச்சி விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே முடியாது, ஏன்னா இன்றைக்கி சென்னையில் நல்லா மழை. ஸோ மழை காலத்தில் கோழிகள் பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தை விட மழை காலத்தை நம்ம ரொம்பவே நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும், சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அந்த தண்ணி மேலே படுறதோ இல்லை அந்த தண்ணி குடிக்கிறதோ அதை எதுவுமே பண்ணாமல் கோழியை சேஃபாக வச்சுக்காங்க. அது மொட்டை மாடின்னு இல்லை, திறந்த வெளியில் வளர்க்குறவங்களும் சரி, அந்த மழைன்றது கோழிகளுக்கு ஆகாது. அந்த மழை தண்ணி குடித்தாலும் சரி நனைஞ்சாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து மழையில் நனைய விட்டுட்டு அதுக்கப்புறமா சளி பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட நீங்கள் மழையில் மேய விடாமல் அந்த ஒரு நாள் அடைச்சி வைக்கிறது பெட்ரு. நான் வந்து இப்போ அதை ஸ்க்ரீன் ஷீட்டு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க ஏதோ குரூப்பாக சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்க தெரியல, ஒவ்வொன்றா அங்கேருந்து கொண்டாந்து இங்கே சாப்பிட்றாங்க போல. ஸோ இங்கே வந்து தடுத்து வச்சுருந்தேன், அப்புறம் பார்த்தேன் இவங்களுக்கு இடம் பத்தலை. ஷீட்டெலாம் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பேப்பர் மாற்றுறேன் இல்லையா, அது வந்து குஞ்சுங்களை இங்கேயே வச்சுட்டு இப்படியே மாற்ற முடியல. அதனால் இப்படி ரெண்டு பக்கமும் வந்து நான் இது பண்ணி விட்டுட்டேன், கருப்பையும் குஞ்சும் இங்கே வச்சுருந்தேன். எனக்கு அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன், மழை இருக்கிறனால எல்லாருமே பிரித்து போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மாற்றிடுறேன். இவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது. இவங்களை இந்த பக்கம் தள்ளிட்டு இப்போ நான் இங்கே ஷீட்டு மாற்றணும். பாருங்க எல்லாம் இங்கே மாற்றலான்னு ஷீட்டு கொண்டு வந்தா எல்லாம் இப்போ தான் இதை சாப்பிட்றாங்க, ஓடி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பேப்பர் மாற்றியாச்சு, கிளியராக இருக்குது. ஸோ இப்போ அவங்க ஃப்ரீயாக அந்த பக்கம் உட்காரத்துக்காகவும் இந்த பக்கம் நான் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வைக்கிறதுக்காக இந்த ஏரியா விட்டுட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் போட்டு அந்த ஃபுட்டை போட்டு தெறிக்க வச்சு ஷீட்டு இடத்தையும் ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க. நமக்கு வெயில் காலம்னா பிரச்சனை இல்லை, அப்பப்போ காய வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி. நேற்று ஒரு நாள் மட்டுமே அந்த இடத்துல ஒரு மூணு வாட்டி கிட்ட ஷீட்டை மாற்றிட்டேன். ஒன்று இது வந்து எச்சம் போட்டுறது, குஞ்சுங்கள்லாம் அங்கே சாப்பிட்டு தண்ணி ஊற்றி தட்டி விட்டு ஒரே கலாட்டா. ஸோ ரெண்டு மூணு வாட்டி இந்த இதை தண்ணி மாற்றி லாஸ்ட்டாக இப்போ இதை தான் வச்சுருக்கிறேன், இந்த ட்ரிங்கர் தான் வச்சுருக்கிறேன். தண்ணி தட்டி விடாமல் இப்போ இன்றைக்கி வச்சுருக்குறாங்க, தட்டி விட்டவங்கெல்லாம் தண்ணி ஆக்கிட்டாங்க, தீவனம் கொட்டி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் நைட் ஆனால் அங்கே தான் தூங்குவாங்க. அதனால் வந்து இந்த இடம் காலி பண்ணி தீவனத்துக்கு ஃபுல்லாக இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம குஞ்சுங்க அவங்க அம்மாலாம் சேர்ந்து இந்த ஏரியாவில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லஞ்சு டின்னர்லாம் இந்த ஏரியாவில் தூங்குறதுக்கு அந்த ஏரியா போயிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ எட்டு குஞ்சும் இப்போ நல்லா இருக்கிறாங்க, இதே போல் இருக்கணும், நல்லா வளரணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே உங்களது முடிஞ்சிருச்சு. இனி இவங்களுக்கு தான் வந்து ஷீட்டெல்லாம் மாற்றணும். ஸோ மழை காலத்தில் வந்து கோழிகளை சேஃபாக உள்ளே வச்சுக்காங்க, வெளியே மேய விடாதீங்க, அது ரொம்பவும் வந்து கோழிகளுக்கு கெடுதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை எப்போ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.